ஒரு வீட்டில் இருக்கோம், ஒரு குடும்பத்தில் இருக்கோம், நம்மளுடைய தம்பி சாப்பிட்டானா, அண்ணன் சாப்பிட்டானா, அம்மா சாப்பிட்டாங்களா கேட்குறோம்ல, ஏன் கேட்குறோம்? அதே மாதிரி நம்மளோட மக்கள் தானே, நம்மளுக்கு முன்னாடி அவங்க இருக்காங்கல்ல, எடுத்துக்கிட்டு கொடுக்கட்டுமேன்றேன். அதை ஏன் பிச்சை நினைக்கணும், ஏன் பிச்சை நினைக்கணும்? அந்த மனிதாபிமானம் உள்ள வந்தா தமிழன், எங்களுக்குள்ள இருக்கிற அந்த மனிதாபிமானத்தை கெடுத்து எங்களை வன்முறைக்கு தீண்டாதீங்க. நாங்க வன்முறை பண்ண மாட்டோங்க. ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம், மனிதாபிமானத்தோட நியாயமா இருக்கும் தான் நான் சொல்றேன். பேச நீங்க கேட்டீங்கல்ல, நீங்க கேட்டீங்கல்ல, நீங்க கேட்டீங்கல்ல, ஒரு கண்ணை குத்தினா இன்னொரு கண்ணை குத்தணுமா? ஒரு நிமிஷம் சார், ஒரே நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம். நான் சொன்னதை தான் தமிழ்நாடு கேட்கணும்னு நான் சொன்னேன். ஒரு நிமிஷம், அங்கே இருக்கிறவங்கள நான் சொல்ல கேட்கணும்னு சொன்னேன்னா, ஒரே ஒரு நிமிஷங்க. நான் வந்து எங்கேருந்து வந்தேன், எப்படி இங்கே பிறந்தேன் எனக்கு தெரியாதுங்க. ஆனால் எனக்கு ஒன்று தெரியுங்க, என்னை மீறி ஏதோ ஒரு சக்தி இந்த இந்த பூமியில், நீங்கள் நீங்கள் யாரோ, இவர் யாரோ, இவர் யாரோ, எனக்கு எல்லாருமே ஒன்று தாங்க, எனக்கு எல்லாருமே ஒன்று தாங்க. நான் என்னுடைய ஒரே ஒரு நிமிஷம், என்னுடைய தனிப்பட்ட கருத்தை நான் என்ன நினைக்கிறேனோ அதை தான் நான் சொல்ல முடியும். புத்தர் என்ன நினைக்கிறாரோ அதை தான் புத்தர் சொல்ல முடியும். நீங்கள் சொல்கிறத தான் புத்தர் சொல்லணும். புத்தர் சொல்கிறதுல நியாயம் இருக்கா, ரைட் இருக்கான்ற இடத்துல நான் வரல. நான் சொல்ல வர்றது என்னென்னா, ஒரு நண்டு என்னை கடித்தாலும் அதை தூக்கி நான் போடுறேன். என்னங்க உங்களை அதை கடிக்குதே, எதுக்கு அதை காப்பாற்றுறீங்கன்னு கேட்குறீங்க? கடிக்கிறது அதோட வேலை, காப்பாற்றுறது தாண்டா தமிழோட வேலை. ஒரு விஷயம் சொல்றேங்க சார், ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம் சார், சார் ஒரு நிமிஷம் சார், சார் ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம் சார், சார் ஒரு நிமிஷம் சார், சார் ஒரு நிமிஷம். நான் சொல்ல வர்றது என்னன்னா, நான் ஒரு மனிதனா, இந்த மண்ணில் பிறந்த ஒரு பிள்ளையா, இப்படிதான் இது அறவழியில அன்பால தான் இந்த உலகத்தில் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஜெயிக்க முடியும். இது காந்தி பிறந்த மண், இது அறவழி போராட்டம் தான், கரெக்டு. நாங்கள் யாரோடையும் சண்டை போடக்கூடாது. நம்ம எல்லாரும் ஒண்ணுதான், மனிதனா மனிதனா மதிக்கணும். அதனால இது இந்த அன்புன்ற வழியில போனா மட்டும்தான் இதுக்கு ஒரு தீர்வு வரும். இதை விட்டுட்டு நம்ம வேற வழியில போராடணும்னா, எல்லாரும் போராடிட்டு தானே இருக்கீங்க, இத்தனை நாள் போராடினீங்கல்ல. நான் சொல்ல வர்றது, இது என்னுடைய தனிப்பட்ட மனிதாபிமானத்தோட இருக்கக்கூடிய, நான் பிறந்த எனக்கு நான் எல்லாமல்ல இறைவன் நினைக்கக்கூடிய அந்த அல்லாவா இருக்கட்டும், மை ஃபாதர் இன் ஹெவனா இருக்கட்டும், அன்பே சிவம்ன்ற என் சிவனா இருக்கட்டும், எனக்கு எல்லாமே ஒண்ணுதான். நான் இதைத்தான் விரும்புறேன்னு நான் சொல்றேன். இதை மீறி இப்படிதான் போராடணும், அது தவறு, நம்ம ஏன் கொடுக்கணும் அப்படின்னு நீங்க ஒரு கேள்வி கேட்கறீங்கன்னா, ஒரு நிமிஷம் என்ன முடிச்சிட விடுங்கண்ணா, அதுக்கப்புறம் நீங்க சொல்லுங்க. அப்படின்னு நீங்க கேட்கணும்னு நீங்க ஆசைப்படுறீங்கன்னா, உங்களுக்கு ஒரு தனித்தன்மை இருக்கு, நீங்க கேளுங்க. உங்களை யாரும் நிறுத்தல. நான் என்ன கேட்கணும்னு நினைக்கிறேன், நான் எப்படி இது நடக்கணும்னு நினைக்கிறேன்றத தான் நான் சொல்றேன். நான் சொல்றது தான் நீங்க கேட்கணும்னு நான் சொல்லலை. தயவு செஞ்சு வார்த்தையை புரிஞ்சுக்கோங்க, அதுக்காக தான் இதை சொல்றேன்னு. இதுக்கு மேலையும் அன்பு வழியில தான் போகணும்னு சொல்ற இந்த சிம்பு தவறுன்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா, நான் தவறாவே இருந்துட்டு போறேங்க. நன்றிங்க. பதினாறாம் தேதி வேணுமா?
ஒரே சொல்ல 11ஆம் தேதி 3 மணிலிருந்து 6 மணி வரைக்கும் அவங்க நாங்க தண்ணி கொடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க கேளுங்க. நன்றி வணக்கம். ஜட்டி போட்டிருக்கீங்க எப்படியா? பார்த்தீங்கன்னா நெட் டிவி ஃபார் யூ இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸில் வந்து நல்லா கழுவி விட்டுங்க, அது மட்டும் லைக் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் பெல்லுன்னு ஒன்று இருக்கும், அதே அடிங்க, அது செவ்வொழர் தானே இருக்கும். சப்ஸ்கிரைப் பக்கத்துல சப்ஸ்கிரைப் பக்கத்துலேயே இருக்கும், அதை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா?